மருத்துவர்களை கைவிட்ட நிலையில் மகளை காப்பாற்றிய தெய்வம் நடிகை தேவையானி நடிகை தேவையானி தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நினைவுகள் குறித்து பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகள் டாக்டர்கள் கைவிட்ட நிலையில் கடவுள்தான் தன்னுடைய மகளை காப்பாற்றினார் என உருக்கமாக பேசியிருக்காங்க மேலும் நடிகை தேவையானி கடவுளின் அருள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிடைத்தது என்பது பற்றி பல தகவல்களையும் அந்த பேட்டியில் குறி குறிப்பிட்டிருக்காங்க வெள்ளித்திரையில் திரையில் கதாநாயக தற்போது சின்ன திரையில் நடித்து கொண்டிருக்கும் நடிகை தேவையானி தொண்ணூறு கிட்ஸ்களின் ஃபேவரட் கதாநாயகியாக இருந்து வராங்க பல திரைப்படங்களில் இப்ப வரைக்கும் மறக்க முடியாது என்று ரசிகர்கள் மனதிலும் இடம் பிடித்திருக்காங்க தற்போது சின்ன திரையிலும் சின்ன திரை ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்து வரும் தேவயானி முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான தொட்டா சினிங்கி என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் இருக்காங்க அதற்கு பிறகு சில திரைப்படங்களில் நடித்து வந்த இவங்க அஜித் நடிப்பில் வெளியான காதல் கோட்டை திரைப்படத்தின் மூலம் பாப்புலர் ஆயிட்டாங்க காதல் கோட்டை கமலியை இப்போ வரைக்கும் பலரும் மறக்க முடியாது என்று அவருடைய புகைப்படத்தை தங்களுடைய செல்போன்களில் ஹோம் பேஜில் வைத்திருப்பாங்க இந்த நிலையில் தான் இவர் தற்போது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் மாரி சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வராங்க என்னுடைய வாழ்க்கையில் கடவுளின் அருள் எந்த அளவிற்கு கிடைத்தது கடவுள் நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றியும் ஒரு வீடியோ ஒன்றுல பேசியிருக்காங்க அதில் தன் என்னுடைய வீட்டில் தினமும் ஆஞ்ச நேரம் கும்பிட்டு வருவதாகவும் தனக்கு மனதிற்கு பிடித்த கடவுள் என்று அது காளியம்பாள் தான் என்று குறிப்பிட்டிருக்காங்க நடிகை தேவையானிய அந்த நேரத்தில் கடவுள்தான் நாங்கள் ரொம்பவே வேண்டினோம் அப்போது கடைசி நேரத்தில் எங்களுக்கு பணம் கிடைத்தது இருந்தது அதுவும் கடவுள் அருள்தான் என்று இப்ப வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்காங்க அதை விட இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது அது என்னவென்றால் என்னுடைய இரண்டாவது மகளுக்கு ஒரு முறை டெங்கு காய்ச்சல் வந்திருந்தது அந்த நேரத்தில் அவருடைய ரத்தத்தில் இருக்கும் அணுக்களின் அளவு நாளுக்கு நாள் ரொம்பவே குறைந்து விட்டது டாக்டர் கூட ஒண்ணும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டாங்க அந்த தான் எங்களுக்கு அந்த கடவுள்தான் காப்பாற்றி ஒரே இரவுக்குள் குழந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தாங்க என்று உருக்கமாக தேவையானி பேசியிருக்காங்க அந்த வீடியோ ஆனது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் செம்மளமி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க